ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் கிரேவி நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த சைஸில் வெட்டிக்கணும், ஒரு இன்ச் அளவுக்கு வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை கழுவிட்டு ஈரம்லாம் போயிட்டு தென் கட் பண்ணிக்கோங்க. 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்கியது, 3 பூண்டு பல் பெரியது, கறிவேப்பிலை, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, இது மூணையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஃபைனாக அரைச்சிக்கணும். மஞ்சள் பொடி, உப்பு, காரப்பொடி, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனு. இது வந்து காய்ந்த வெந்தயக்கீரை, சன்ஃப்ளவர் ஆயில், அவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். 1 கடாயை எடுத்துக்கோங்க, காயட்டும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை வறுத்து எடுத்துடலாம். இந்த சைஸுக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமாக வெட்டிக்கோங்க. அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடணும், வதக்கி எடுத்துடலாம். வளவளப்பு இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. எப்போதுமே வெண்டைக்காயை வந்து இந்த வளவளப்பு போகிற வரைக்கும் பண்ணிடணும். சாம்பாராக இருக்கட்டும், வெண்டைக்காய் மண்டி, வெண்டைக்காய் கிரேவி, வெண்டைக்காய் பொரியல். ஸோ வெண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, டயபெட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. 2வது, இது வந்து மோஷன் போகக்கூடிய தரக்கூடிய ஒரு இது. இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு 10-15 முந்திரி பருப்பு, இது மூணையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதுதான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வந்து மெயின். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், தட்டி வச்சிருக்க பூண்டு 3 பூண்டு தட்டி வச்சிருக்கேன், நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நிறையா தக்காளி பழம் தேவையில்லை. 2 வெங்காயம் போட்டோம்னா 2 தக்காளி பழம் போட்டால் போதும். மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுக்கிறேன். மிளகாய் பொடி நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். மிளகாய் பொடி போடலாம், அல்லது சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். வீட்டில் 1 பொடி தான் வச்சுருப்பாங்க முன்னாடிலாம், அந்த மாதிரி 1 பொடி என்ன பொடி இருக்கோ அதை போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை அதையும் வதக்கிக்கலாம். வேணுங்கிறவங்க 1 பிஞ்சு கரம் மசாலா பொடியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடாமல் தான் செஞ்சுருக்கேன், போட்டும் செய்யலாம் போடாமையும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வெண்டைக்காய் வேகட்டும், அரைச்ச விழுத அப்புறம் போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் வெண்டைக்காய் நிறம் மாறிடுச்சு. தொட்டு கிள்ளி பாருங்கள், அல்லது நம்மளுக்கு வெண்டைக்காய் வெந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிரேவி அரைச்ச கிரேவியை ஊற்றலாம். இந்த கிரேவி ஊற்றின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அரைச்ச பேஸ்ட்டு. பொதுவாக முந்திரி பருப்பு போட்டாலே நம்மளுக்கு குயிக்காக வந்து கெட்டி கொடுத்துரும், அதோடய டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி காய்ந்த வெந்தயக்கீரை போடலாம், அப்படி இல்லைன்னா மல்லி இலையும் போடலாம், நம்மளுடைய ஆப்ஷன் தான். நீங்களும் செய்து பாருங்கள். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, கீ ரைஸ்க்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.